சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான தலைவர் 169 படத்தில் ஐஸ்வர்யா ராய் வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ வேகமாக பரவிட்டு இருக்கு. எல்லா இதுலையுமே இதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ எல்லாருமே கடைசி வர பாருங்க. எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமாக பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை நெல்சன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கிறார். இதுதான் இப்போ வர வந்த ஒரு நியூஸுங்க, இப்போ வர அஃபிஷியலாக வந்த நியூஸ். இந்த மூன்று நபர்களுடைய பேர் மட்டும்தான் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அந்த காஸ்ட் டீட்டெயில்ஸ் கூட வந்து இன்னுமே வெளியிடலை, இன்னும் தேர்ந்தெடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வர சொல்கிறாங்க. இதற்கிடையில் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து ஐஸ்வர்யா ராய் தான் ரஜினி சாரோடைய அடுத்த படத்தில் ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவிச்சு இப்போ வந்து சில நியூஸ் பேப்பர்ஸ்லையும் அதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ரெண்டு விதமான பதில்கள் வருது சரிங்களா. நம்ம பார்க்கும்போது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஏஜ்ட் ஹீரோயின் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டார். நெல்சன் அவர்கள் ஐஸ்வர்யா ராயோடைய பேரை தான் வந்து சஜஸ்ட் பண்ணார் ரஜினி சார்கிட்ட. ரஜினி சாருக்கு ஓகே தான். ஆனால் சன் பிக்சர்ஸை சொல்லும்போது நம்ம ஐஸ்வர்யா ராயை பொறுத்தவரை இப்போ வந்து 10 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதனால் பட்ஜெட் ஏறுமோ அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து வேண்டாம் அப்படின்னு நெல்சன் கிட்ட வந்து ஒரு தீர்மானமா வந்து சொல்லிட்டதா வந்து ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதனால பட்ஜெட் பிரச்சனையினால ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த படத்தில் நடிக்க போறது இல்லைங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல, எதுவுமே நடக்கல ஐஸ்வர்யா ராய் பத்திலாம், இது வந்து ஜஸ்ட் வந்து யாரோ கொளுத்தி போட்ட ஒரு ரூமர் தானே தவிர இதுல வேற எதுவும் உண்மைலாம் கிடையாதுங்க. சும்மா வந்து ஃபேன்ஸ் வந்து சொன்னாங்க, அதை வந்து இப்ப பத்திரிகைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோயின் சொல்லிட்டு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரூமர், இதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ராயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பொன்னியின் செல்வனை நடிச்சிட்டு இருக்காங்க, அதில் ரொம்ப வந்து இதாக பண்ணிட்டாங்க. அதனால் உடனே அவங்களால அந்த கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ரஜினி சாரோடைய படத்துக்கு அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்தவரை. அதனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு ரூமராக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பட் ரஜினி சார் வந்து நெல்சன் கிட்ட வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, கொஞ்சம் ஒரு 35+ இருக்கிற ஒரு ஹீரோயினா போடுங்க, சின்ன சின்ன ஆட்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நெல்சனும் அதற்கான ஒரு தேர்தலில் தான், தேர்தலுங்கிற பாருங்க, தேடுதலில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான ஹீரோயின் தான் இருப்பாங்க, பட் ஐஸ்வர்யா ராய் கிடையாது அப்படிங்கிறது ஒரு நியூஸ். என்னை பொறுத்தவரை இந்த மீனா, குஷ்பு, நயன்தாரான்னு சொல்லிட்டு இந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தாமல், மீனா இருந்தால் கூட பரவாயில்ல நமக்கு பிடிச்சவங்க, பட் மற்ற ஆட்கள்லாம் இல்லாமல் இந்த பாலிவுட்லேயோ டாலிவுட்லேயோ கொஞ்சம் ஏஜ்டு இருப்பாங்கல்ல, ஏன் மலையாளம் கூட போயிட்டு வாங்க, அங்கே உள்ள யார் யார் கொண்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய சின்ன ஒரு சஜஷன், ஃபேனுடைய சஜஷனை கொஞ்சம் வந்து கேட்டுக்கங்க நெல்சன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது, இந்த ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கிற விஷயமே வந்து ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், யாரும் நம்ப வேண்டாம், இதை கிளியர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது உண்மைன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். பட் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்திற்கான அந்த காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வெளியாகும். ஸோ அப்போ நம்ம வந்து பேசலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.